இலங்கையில் இன்றைய தினம் மக்களுக்கு காத்திருக்கும் தொடர் அதிர்ச்சி தகவல். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. வீட்டில் குளிர்சாதன பெட்டி வைத்திருப்போருக்கு எச்சரிக்கை. இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானது. தம்பிள்ளையில் மரக்கறிகளின் விலையில் ஏற்பட்டுள்ள பாரிய வீழ்ச்சி. இலங்கை முழுவதும் இன்றைய தினம் சுழற்சி முறையில் 13 மடத்தியாளர்கள் மின் விநியோக தடையை அமல்படுத்த இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களின் மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருள் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம், வறட்சியான காலநிலை உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு 13 மடத்தியாளர்கள் மின் விநியோக தடையினை அமல்படுத்த இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கமைய இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு 13 மடத்திய மின் விநியோக தடைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. நாளை முதல் 15 மடத்தியாளர்கள் மின் விநியோக தடையை அமல்படுத்தும் சாத்தியம் அதிகம் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறைக்கு விரைவான தீர்வு காணும் மின்சாரத்தை சிக்கனமாக பாவிப்பதற்கு உள்ளூராட்சி மன்றங்கள் மட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் பொது பயன்பாடு ஆணைக்குழு முன்வைத்த யோசனைகளையும் உரிய தரப்பினர் செயற்படுத்தவில்லை. எரிபொருள் பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ள நிலைமையில் வறட்சியான காலநிலை தொடர்வதால் நீர்மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் இலங்கை மின்சார சபை மின் விநியோக தடையை அமல்படுத்த தொடர்ச்சியாக முன்வைத்த கோரிக்கை பரிசீலனை செய்யப்பட்டு மின் விநியோக தடை அமலுக்கு அனுமதி வழங்கியுள்ளோம் என இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் மின்சார விநியோகம் தடைபடும் காலப்பகுதியில் மின்பரப்பாகைகளுக்கு தேவையான டீசல் கிடைக்காவிடின் பல பகுதிகளுக்கான நீர் விநியோகத்தில் இடையூறு ஏற்படக்கூடும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்தல் விடுத்துள்ளது. பிலியந்தல பணி பெற்றிய மகரகம, ஹோகந்திர மற்றும் பத்ரமுள்ள உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு நீர் விநியோகிப்பதில் சிக்கல் நிலைமை ஏற்படக்கூடும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் மேற்கு மற்றும் மத்திய வலயத்திற்கு பொறுப்பான பிரதிபொது முகாமியாளர் தெரிவித்துள்ளார். டீசல் இன்மையால் ஏற்கனவே பல சிரமங்களுக்கு மத்தியில் நீர் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது அத்தியாவசிய தேவையாக நீர் விநியோகம் அமல்படுத்தப்பட்டிருப்பதால் மின்பரப்பாக்கிகளை இயக்குவதற்கான டீசல் வழங்கப்படும் என அவர் எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வறட்சியான காலநிலை காரணமாக நாளாந்த நீர் தேவை அதிகரித்துள்ளது. இருப்பினும் மிக சிக்கனமாக நீரை பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீடுகளில் குளிர்சாதன பெட்டி வைத்திருப்போருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 10 மடத்தியாளர்கள் மின்சாரம் துண்டிக்கப்படுவதனால் இறைச்சி, மீன், பால், சீஸ் போன்ற உணவுப் பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் பிரதம பொது சுகாதார பரிசோதகர் ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். மக்கள் தங்களுக்கு தேவையான இறைச்சி, மீன் உள்ளிட்ட பொருட்களை அன்றாடம் கொள்வனவு செய்து பொருத்தமானது என்று அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். பல்வேறு அங்காடிகளில் மீன்பரப்பாக இயங்கி வருவதனால் அவற்றின் குளிர்சாதன பெட்டிகளில் வைக்கப்படும் உணவுப் பொருட்கள் பழுதடைய வாய்ப்பில்லை என தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் மனித பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாத இறைச்சி மீன் வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றதா என்பது குறித்து பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனை நடத்தி வருவதாக, அவ்வாறு தரம் குறைந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 30 தேதிக்கு பின்னர் பொது இடங்களுக்கு செல்வதற்கு முழுமையாக கோவிட் தடுப்பூசி செலுத்திய அட்டையை கட்டாயமாக உத்தேசித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொது இடங்கள் குறித்து வரையறைகள் எதிர்வரும் காலங்களில் வெளியிடப்படும் என சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் நிலை காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்க தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறைகளின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மத்திய நிலையத்தில் கடந்த வாரம் பாரிய அளவில் அதிகரித்து காணப்பட்ட மரக்கறைகளின் விலைகள் தற்போது கணிசமாக குறைவடைந்துள்ளன. எரிபொருள் நெருக்கடி காரணமாக மக்கள் வணிகர்கள் பொருளாதார மையத்துக்கு செல்லாததே விலை வீழ்ச்சி மற்றும் மொத்த விற்பனை இன்மைக்கு காரணம் என விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். கடந்த வாரம் 300 ரூபாய் விற்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ போஞ்சி இன்று 100 ரூபாயாக குறைவடைந்துள்ள நிலையில் கேரட் ரூபாய் 110 ஆகவும், தக்காளி ரூபாய் 60 ஆகவும், பீட்ரூட் ரூபாய் 100 ஆகவும், லீக்ஸ் ரூபாய் 80 ஆகவும் விலை குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இல
இலங்கையில் இன்றைய தினம் மக்களுக்கு காத்திருக்கும் தொடர் அதிர்ச்சி தகவல். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. வீட்டில் குளிர்சாதன பெட்டி வைத்திருப்போருக்கு எச்சரிக்கை. இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானது. தம்பிள்ளையில் மரக்கறிகளின் விலையில் ஏற்பட்டுள்ள பாரிய வீழ்ச்சி.